ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவப்பு அவல் பாயாசம். இது ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். உங்க வீட்டுல திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாலோ இல்லனா ஒரு நல்ல நாள் அன்னைக்கோ இந்த பாயாசம் செய்யலாம். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இப்ப இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை பார்க்கலாம். ஒரு கப் சிவப்பு அவல், அரை கப் வெல்லம், அரை லிட்டர் பால், தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு கிஸ்மிஸ், கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்ப இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் வறுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகிருச்சு. இப்ப இதுல முந்திரி பருப்பை வறுத்துடலாம். இப்ப முந்திரி பருப்பு நல்லா வறுபடுச்சு. அடுத்து நம்ம கிஸ்மிஸ் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் வறுத்தாச்சு. இத நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்ல நம்ம அவலை வறுத்துடலாம். நாளைக்கு வந்து சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வெள்ளவல் கூட சேர்த்துக்கலாம். அவல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இருக்கணும். திக்கா இருக்கிற அவல் தான் பாயசத்துக்கு நல்லா இருக்கும். நீங்க தின்னான அவல் எடுத்தீங்கன்னா அவல் குழஞ்சிடும். அப்ப பாயசம் நல்லா இருக்காது. இப்ப இதை வறுத்துடலாம். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம வெள்ளத்தை உரிக்கிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தை நல்லா கரைச்சுக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப இதை வடிகட்டிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாயாசம் ரெடி பண்றதுக்கு பாலை காய்ச்சிடலாம். அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவல் சேர்த்துடலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம அவல் சேர்த்துடலாம். அவல் நல்லா சாஃப்டா வரைக்கும் பால்ல வேக வச்சுக்கோங்க. நாலுல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த சிவப்பாவல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர், கால்சியம், விட்டமின் பி எல்லாமே இருக்குது. இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா அவல் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வெள்ளத்தை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வந்து வெள்ளம் சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவையா நீங்க சுகர்னாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. வெள்ளத்துல பாத்தீங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அடுத்தது நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பும் கிஸ்மிஸையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் பாயசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.